ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இருக்கிறதுல இந்த உலகத்திலே ரொம்ப பெருசாக வாழ்ந்த ஒரு மேமலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அமேசிங் வைரல் ஃபேக்ட்ஸ். ஜஸ்ட் இமேஜின், நம்ம இது வரைக்கும் வந்து ஒரு பெரிய அனிமல் நம்ம பார்த்ததுலேயே வந்து ஒரு பெரிய மிருகம் இல்லை ஒரு பெரிய மேமல் அப்படிங்கிறனா நம்ம என்ன சொல்லுவோம்னா டக்குன்னு யானை அப்படிங்கிறத சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம பார்த்ததுலேயே வந்து ரொம்ப பெருசாக, லைக் வந்து நம்ம சைஸுக்கு வந்து யானையை பார்த்தோன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ நம்ம டக்குன்னு யோசிக்காமல் டக்குன்னு யானைன்னு சொல்லிடுவோம். பட் யானையை விட ரொம்பவே பெருசான ஒரு மிருகம் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்குன்னா நீங்கள் நம்ப முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் நம்பி தான் ஆகணும். அந்த மேமல் பேர் என்ன அப்படிங்கிற பார்த்தோன்னா பாராசிட்டேரியம். இது வந்து எனக்கு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரில, பாராசிட்டேரியம். ஸோ இது என்னடா இந்த பாராசிட்டேரியம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹார்ன்லெஸ் ரைனோசரஸ். நம்ம இந்த காண்டாமிருகம் இப்போ பார்க்குறோம்ல, ஒரு சின்ன சைஸில் இருக்குல்ல, நம்ம ஒரு நார்மலான ஒரு சைஸில் வந்து நம்ம காண்டாமிருகம் பார்க்குறோம்ல, அது கூட வந்து முன்னாடி ஒரு கொம்பு இருக்கும். ஸோ இந்த காண்டாமிருகம் வகையை சேர்ந்தது தான் இந்த மிருகம். ஸோ இதுக்கு வந்து ஹார்ன்லெஸ் ரைனோசரஸ் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. லைக் வந்து இந்த ரைனோசரஸ்க்கு வந்து இந்த காண்டாமிருகத்துக்கு வந்து கொம்பே இருக்காது. பார்க்குறதுக்கு வந்து இது எப்படி இருக்குன்னா, லைக் நம்ம அந்த ஜுராசிக் பார்க்கில் வந்து அந்த டைனோசரஸ் இருக்கும்ல, அந்த இலையை சாப்பிட்ற டைனோசரஸும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருக்கும். இந்த ரைனோசரஸ் தான் இருக்கிறதுலையே இந்த உலகத்திலே வாழ்ந்த ரொம்ப பெரிய மேமல் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் கிட்டத்தட்ட அப்படின்னு பார்த்தோன்னா 17 டன் வந்து இதோட வெயிட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 16 ஃபீட் உயரமாக இருக்கும். லைக் இது வந்து இது சொல்கிறப்ப நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ பெருசாக உங்களுக்கு புரியாது. ஸோ வெயிட்டை வந்து நம்ம சொன்னோம்னா ஆஃப்ரிக்கன் எலஃபண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஆஃப்ரிக்கன் எலஃபண்ட்ஸ் வந்து நம்ம நார்மலாக நம்ம இந்தியாவில் பார்க்குற எலஃபண்ட்டை விடவே ரொம்பவே உயரமாகவும் ரொம்பவே பெருசாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 ஆஃப்ரிக்கன் எலஃபண்ட்டை வந்து வெயிட் வச்சு பார்த்தோம்னா எவ்வளோ வெயிட் இருக்குமோ அந்த வெயிட்டு இந்த ஒரு அனிமல் இருக்கும், இந்த ஒரு மேமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஹைட்டு வந்து எலஃபண்ட்டை, இந்த லார்ஜஸ்ட் எலஃபண்ட் ஆஃப்ரிக்கன் எலஃபண்ட்டை விட கிட்டத்தட்ட ஒரு 4-5 மடங்கு வந்து பெருசாக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ஜைஜாண்டிக்காக ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த மேமல். ஸோ இவ்வளோ பெரிய மேமல் எங்கேடா வாழ்ந்துச்சு அப்படிங்கிற பார்த்தோன்னா, இது எங்கே வாழ்ந்துருக்கு, ஒலிகோசென் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் வந்து இந்த மேமல் வந்து வாழ்ந்துருக்கு. எந்த இடத்துல வாழ்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஏஷியா அப்புறம் வெஸ்டர்ன் யூரோப்பில் தான் வந்து இந்த மாதிரி இந்த டைம் பீரியட் ஒலிகோசென் அப்படிங்கிற ஒரு டைம் பீரியடில் வந்து வாழ்ந்துருக்கு. இது கிட்டத்தட்ட நம்ம இப்போ இருக்கிற வருஷத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு 34-23 மில்லியன் வருடங்கள் பின்னாடி. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஒலிகோசென் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் வந்து இந்த மேமல் வந்து வாழ்ந்துருக்கு. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, உருவ தோற்றம் இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ரைனோசரஸ், ஒரு காண்டாமிருகம் பட் கொம்பு இல்லாத காண்டாமிருகம். அது மட்டும் இல்லாமல் இதோட கழுத்து எப்படி இருக்கும்னா, ஜிராஃபிக்கு ஒரு ஒட்டகச்சிவிங்க எப்படி கழுத்து இருக்குமோ அதே மாதிரி இதோட கழுத்து டிசைன் ஆகி அப்படியே கழுத்து மட்டும் அப்படியே தனியாக மேலே இருக்கும். ஸோ இது எதனால் அப்படிங்கிற பார்த்தோன்னா, பொதுவாகவே இவ்வளோ பெரிய ஒரு மிருகம் இருக்குன்னா நீங்கள் எல்லோரும் என்ன நினைப்பீங்கன்னா, சரி ஓகே இது வந்து மனுஷங்களை வேட்டையாட சாப்பிட்றோம் இல்லை மிருகங்களை வேட்டையாட சாப்பிடுவோன்னு, பட் இதெல்லாம் அப்படிலாம் பண்ணாது. ஏன்னா இது ரொம்பவே நல்ல மிருகம், இது ஒரு ஹெர்பிவோரஸ் தான். ஆமாங்க, இது ஒரு ஹெர்பிவோரஸ். எதனால் அப்படிங்கும்போது இது பியூர் வெஜிடேரியன். என்ன பண்ணும் இதோட ஃபுட் டயட் என்ன அப்படிங்கிற பார்த்தோன்னா, வெறும் செடி கொடிகள் தான். எந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் இது சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோன்னா, மர உச்சியில் இருக்க அந்த சின்ன சின்ன தாவரங்களை தான் இது வந்து சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஹைட் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கனால ஈஸியாகவே மர உச்சியில் இருக்க அந்த தாவரங்களை வந்து ஈஸியாகவே சாப்பிட்றோம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க முக்கியமான, இதோட பற்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி கிரீன்ஸ், அதாவது பச்சை பசைன்னு இருக்க இந்த மாதிரி ஃபுட்ஸை சாப்பிட்றக்காண்டியே டிசைன் பண்ண மாதிரி இருக்குமா. முக்கியமாக இந்த மேமல் வந்து எப்பயுமே நைட் டயத்தில் தான் போய் சாப்பிடுமா, இந்த நைட் டயத்தில் தான் போய் இந்த உணவு வந்து தேடி போய் சாப்பிட்றது தான் நைட் டயத்தில் தான் பண்ணுமா. எதனால் அப்படிங்கிற பார்த்தோன்னா, யானைகளுக்கு இருக்கிற மாதிரியே வந்து அந்த ஹீட் டிசிபேஷன், லைக் வந்து அந்த பாடி டெம்பரேச்சர் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா இருக்குமா, அந்த உடல் சூட்டை தணிக்கிறதுக்கான ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கனால மோஸ்ட்லி நைட் டயத்தில் தான் வந்து இது போய் சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து பெரிய பெரிய காதுகள் இருக்கனால அதுவுமே வந்து இதோட உடம்புல இருக்க அந்த ஹீட்டை வந்து டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது போக இந்த சீசன் நம்ம பார்த்தோம்ல, இந்த காலகட்டத்தில் வந்து இந்த வாழ்ந்திருக்க இந்த மிருகம், ஸோ இந்த ஒலிகோசென் அப்படிங்கிற ஒரு சீசன் வந்து எப்படி இருக்கும், இந்த காலகட்டம் வந்து டைம் பீரியட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்பவே
பனியாக இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வறண்ட ஒரு சீசனாக இருக்குமா, லைக் வந்து ரொம்ப ஜில்லுன்னு ரொம்ப பனியை படர்ந்த ஒரு சீசன் தான் இந்த சீசன், இந்த ஒலிகியோசின் அப்படிங்கிற சீசன். ஸோ இதில் வந்து இந்த மேமல் வந்து என்ன பண்ணுன்னா கிட்டத்தட்ட மைல் கணக்கில் ட்ராவல் பண்ணி போய் ஒவ்வொரு மரத்துலேயும் போய் அந்த இலையை புனியும் புடியும் தின்னுட்டு இருக்குமா, ஒவ்வொரு மைல் கணக்கும் தாண்டி தாண்டி டெய்லி வந்து அதோடய ட்ராவலே வந்து மைல் கணக்கில் இருக்குமா, இந்த மாதிரி அதோடய ஃபுட்டு எடுத்து சாப்பிட்றனால. இதோட ஃபைன் ஃபேக்டர் ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நிறைய ரைனோசரஸ் வந்து ஹார்ன்ஸ் இல்லாமல் தான் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துருக்கு. லைக் வந்து நம்ம வளர்ந்து பார்க்குறதுலேருந்தே வந்து நிறைய ரைனோசரஸ்னாலே, ரைனோசரஸ் ஒரு காண்டா மிருகனாலே முன்னாடி ஒரு கொம்பு இருக்கும், ஸோ அப்படி தான் நம்ம பார்த்து வளர்ந்துருப்போம். பட் அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா நிறைய ரைனோசரஸ்க்கு வந்து கொம்பே இருக்காது. அது போக கொஞ்ச நாள் ஒரு 2015 தான் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த லார்ஜஸ்ட் மேமலை விடவே வந்து கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸில் வந்து ஹைட்டாக வந்து ஒரு எலஃபண்ட் இருந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த எலஃபண்ட்டோட பேர் என்னன்னு பார்த்தோன்னா பேலக்ஸோடன் நமஜிடிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட வெயிட்டில் பார்த்தோன்னா 22 டன் இருந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் 17 feet ஹைட் இருந்திருக்கு. லைக் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ நம்மளோட இந்த ரைனோசரஸ் பார்த்தோன்னா 16 feet ஹைட் இருக்கும், இந்த புதுசாக கண்டுபிடிச்ச இந்த எலஃபண்ட் வந்து 17 feet ஹைட் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த பாராசிட்டேரியம் அப்படிங்கிற இந்த ஹார்ன்லெஸ் ரைனோசரஸ் வந்து 2வது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு. உலகத்திலேயே ரொம்ப பெரிய மேமல் அப்படிங்கிற இடத்துல வந்து 2வது இடத்துக்கு போயிடுச்சு. ஃபஸ்ட் இடத்து வந்து அந்த எலஃபண்ட் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இதை பற்றி இந்த ஆர்டிகல் வந்து படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லைக் வந்து நம்ம இப்போ வாழ்கிற உலகத்தில் இவ்வளோ பெரிய ஒரு அனிமல் வந்து வாழ்ந்துருக்கு அப்படிங்கிற நினச்சிருக்கப்போ வந்து ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருக்குது, அதிசயமாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது தோணிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், மைஸ்ட்ரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் வந்து உங்களை பார்க்குறேன். டாட்டா, பை பை.